ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் பேஸ்ட் கம்பெனியோட ஜாப் வேகன்சி. ஜாப் டீடைல்ஸ், ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர், எவ்ரி திங் வீடியோக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா சப்ரோஸ் ப்ரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்தில் இருந்து தான் இன்றைக்கான வேலை வாய்ப்பு தகவல் நம்மக்கிட்ட தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலைக்காட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மொத்தம் ரெண்டு டிபார்ட்மெண்ட் நண்பா நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சார், என்ன படிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ மேபி நீங்கள் வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷனில் உள்ளவங்க இது வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிப்ளமோ படித்த நபர்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ லொக்கேஷன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஒரகடம் அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வெளி மாவட்டத்திலிருந்து வர்றவங்களுக்கு கண்டிப்பாக தமிழில் பார்த்துருப்பீங்க, ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது கம்மியான ப்ரைஸில், ஓகேங்களா? அடுத்ததாக டியூட்டி ஹவர்ஸ் பார்த்துக்கலாம், 8 மணி நேரம் தான் இங்கே வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்க போகுது, ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன் அனுபவம் எதுவுமே இல்லை, நம்ம ஃப்ரெஷர் அப்படின்னா கூட தாராளமாக வரலாம், உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, ஓகேங்களா? அடுத்ததாக ஜெண்டர் கேட்டகரி, இந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்து முழுக்க முழுக்க ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் நம்ம கம்பெனியில் வந்து தாராளமாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம என்னென்ன பார்க்குறோன்னா ரூம் கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஏன்னா வெளி மாவட்டத்திலேருந்து சென்னை வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே ரூம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க கம்மியான ப்ரைஸில் ரூம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கேன்டீன் வந்து கம்பெனிக்குள்ளே இருக்குது. ஸோ வேலை நேரம் பொழுது உங்களுக்கு வந்து உணவு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓடி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா வெளி மாவட்டத்திலேருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓடி அப்படிங்கிறத எதிர்பார்த்து வருவீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஓடி இருக்குது, சேலரி இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த நாளும் நமக்கான ஒரு பேசிக் பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? டோட்டலாக மொத்தம் 30 நபர்கள் எங்களுக்கு வேலைக்கு தேவைப்படுறாங்க. எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது, டைரெக்டாக பையன் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இந்த நிறுவனத்தில் நமக்கான சேலரி அப்படின்னு பார்க்கும்பொழுது 16,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 16,500. இது போக நமக்கு ஓட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஓட்டி உங்களுக்கு வேணும்னா அது நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம், அது இதோடு சேர்த்து ஆடாகி வரும், ஓகேங்களா? நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா நேப்ஸ் ரோல் அடிப்படையில் வேலைக்கு எடுக்கிறாங்க. நேரடியாக போகும்போது ஒரு சின்ன இன்டர்வியூ, பேசிக் இன்டர்வியூ மாதிரி, உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வரீங்க, இப்படி கேட்பாங்க. அண்ட் முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் நம்ம போடுற எல்லாமே இலவச வேலைவாய்ப்பு, நீங்கள் யாருக்கும் 1 ரூபா கூட பணம் கொடுக்க வேண்டாம், ஓகேங்களா? ஸோ அப்படியே யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டக்குனு எங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ யாரும் கேட்க மாட்டாங்க, நாங்கள் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஓகே, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் படித்த மார்க்ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நண்பா, மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஹெச்ஆர் மொபைல் நம்பர் லிங்க் அவைலபிள் ஆன் ஃபஸ்ட்டு கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். எஸ், இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரெண்டில் உங்களுக்கு எது வசதியோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும், ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம் அண்ட் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அது கீழே ஹெச்ஆரோட மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஒரு இடம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட் பாருங்கள், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். ரெண்டில் எது வசதியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணால் போதும். இந்த நிறுவனத்தை பற்றின ஏ டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், அதிலே ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், கால் பண்ணி பேசுங்க, மறந்துடாதீங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ ஒன்ஸ் நீங்கள் வீட்டிலேருந்தே கால் பண்ணி கேட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அவங்க டேரெக்டாக வர சொல்லிட்டாங்க, ஒன்று அங்கே போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்காதிங்க. மேபி நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா பெட்டர், ஓகேங்களா? என்ன பக்கத்தில் இருப்பீங்க, வெளி மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு பைசா செலவாகும். ஸோ அதனால் வீட்டிலே ஒரு ரெண்டாக கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, கால் பண்ணி அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இன்றைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறோம். ஸோ முடிந்தளவு இந்த ஜாப் வேகன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது எந்த ஊரில் வேகன்சி வேணும்னாலும் கமெண்டில் தெரியப்படுங்க. ஸோ நம்மளோட டீம் அதை பார்த்து உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை நம்மளோட சேனலில் தெரியப்படுத்துவாங்க. ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோட உங்களுக்கு சந்திக்க வரோம். நன்றி, பை பை.